திருநெல்வேலி மாவட்டம் மடப்புரம் ஆ திருமலாபுரம் வடக்கன்குளம் காவல் கிணறு பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் லாசர் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அதிமுக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் முன்னிலையில் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் சிவன் பாபு, ஒன்றிய செயலாளர்கள் பால்துறை, கே பி கே செல்வராஜ், மாவட்ட மகளிரணி தலைவி ஞான புனிதா, மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவர் அஸ்வின், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் கருப்புசாமி, மாவட்ட இளைஞரணி தலைவர் சந்திரமோகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் செல்லியன், பனகுடி பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் லாரன்ஸ், திசையன் விளை நகரச் செயலாளர் ஜெயக்குமார், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணைத் தலைவர் பாலன், தகவல் தொழில்நுட்ப வடக்கு ஒன்றிய செயலாளர் தீபக் நாமதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இழுப்பூர் பேரூராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கான புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நவம்பட்டியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளிடம் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இழுப்பூர் பேரூராட்சி கழக செயலாளர் சத்யா மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலையூரில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, நகரச் செயலாளர் விஜயபாண்டியன், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ், நகரமன்ற உறுப்பினர் கவியரசன், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி, நகர்மன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி, மகளிரணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி, மகளிரணி மாவட்ட இணைச் செயலாளர் ஜெயந்தி சரவணசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து, துணை ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் வாவதா முருகன், தங்கபாண்டியன், கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.